நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 3-4 பேர் வந்து லாஸ்ட் மந்த்தாக கேட்டிருந்தாங்க, அப்புறம் காக்டெயிலுக்கு வந்து எப்படி கேட் செட்டப் பண்ணுறது, ப்ரீடிங் எப்படி பண்ணுறது, என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம், கரெக்டாக ப்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து 14K சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுச்சு. உங்களோட சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உள்ள வந்திருக்காது, ரொம்பவே பார்த்திங்கன்னா நன்றி. காக்டெயில் கேட் செட்டை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரி, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னா, காக்டெயிலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வளர்க்க ரொம்பவே ஈஸி. ஆப்ரிக்கன் லவ் பேர்டு, லவ் பேர்டு மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீட் ஆக லேட் ஆகாது, மேல் ஃபீமேல் கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணுறனாலே காக்டெயில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வேகமாக ப்ரீட் ஆயிரும். இதுக்கான கூண்டு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x1.5x1.5 அதாவது 3x1.5x1.5 அளவு கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும், பேர்டு ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைனா 2x1.5x1.5 ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவு ப்ரீடிங் பாக்ஸ் வந்து காக்டெயிலுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பானை பார்த்தீங்கன்னா கூண்டோட ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா குறைக்கும். காக்டெயில் வந்து மேல் ஃபிமேல் எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் கேட் செட்டை மட்டும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். 3x1.5x1 அல்லது 2x1.5x1 ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்பு, இல்லைனா 3x1.5x1னா இந்த சைடில் ஒரு கம்பு, இந்த சைடில் ஒரு கம்பு, ப்ரீடிங் பாக்ஸு மஸ்ட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படி கேட்குறாங்க. பேர்டு மிக்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதை, தினை, கம்பு, குதிரைவாளி இதுமாதிரி நிறையா சீட்ஸ் கலந்துருக்கும், அது தாராளமாக கொடுக்கலாம். அப்படி என்னால் வாங்க முடியலன்னா சூரியகாந்தி விதை, தினை மஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அது போக பயிர் வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊற வச்சு வைக்கலாம். இயற்கை வகையாக கிடைக்கிற காய்கறிகள் இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பெட்ஸுக்குமே வைக்கலாம். மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம் நல்லது. இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா மல்லி போடுறது, பழங்கள் வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன் பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக கூலிங்காக இருக்க கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மதுரை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் மாறி மாறி வரும். அப்போ போது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு மாறாமல் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் வெயில் அடிக்கும்போது நார்மலான கிளைமேட்டில் பழங்கள் இலைகள் எல்லாமே வைங்க. ரொம்ப மழை பெஞ்சால் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சளிக்கு வந்து பேர்ட்ஸுக்கு வரும். முருங்கைக்கீரை, வேப்பிலை எல்லாமே பார்த்திங்கன்னா பேர்ட் வந்து சூப்பராகவே சாப்பிடும். மேல் மேல் கரெக்டாக போட்டாலே போதும். சாப்பாடு போனால் கேஜ் வந்து 3x1.5, தண்ணி வந்து ரெகுலராக கூண்டு இருக்கணும். காக்டெயில் கேட்சடை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கூண்டு கீழே இன்னொரு கூண்டு வைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரே வந்து வச்சுருங்க. ஏன்னா அதோட பாத்ரூம் பார்த்திங்கன்னா மற்ற கூண்டில் போடும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா இது தெரியாமல் அப்படியே வளர்க்குறீங்க. காக்டெயில் பற்றி ரேட்டு, கலர்ஸு, மேல் ஃபிமேல் எப்படி பார்க்குறேன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பேர்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.